ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலா குட்டி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிளீனிங் விலாக் தான் பார்க்க போறேங்க. நிலா குட்டி சேனலுடைய புது கிச்சன் செட்டப் இப்படி தான் இருக்கு. இன்னும் எத்தனை இடத்துல இந்த சமைக்கிறத வந்து கிச்சனை வந்து நான் மாற்ற போறேன்னு தெரியலை. இப்போதைக்கு இங்கே வச்சிருக்கேன். எங்கே வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கும் பக்கத்தில் ஹாலில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு இந்தட்டமே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த இடத்துல இங்கே வந்து வச்சுருக்கேன். சமைக்கிறதுக்கு எமர்ஜென்சிக்கு தேவையானதெல்லாம் டேபிளில் வச்சுருக்கேன். அடுப்பு வந்து மேலே வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இதுக்கு கீழேயே வச்சுட்டேன். கழுவி வச்ச பாத்திரங்கள் இங்கே இருக்குது, அந்த கார்னர் ஸ்டாண்ட் அந்த இடத்துல இருக்குது. அப்படியே பக்கத்துலேயே இந்த பெட்டை போட்டு காய்கறி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இது மேலேயே அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அரிசி மூட்டை காய்கறி எல்லாத்தையும் இது மேலேயே எடுத்து வச்சுட்டேன். கிச்சன் வந்து இப்போ எம்டி பண்ணியாச்சு. லாஸ்ட் விளாக்ல உடம்பு சளின்னு சொல்லியிருந்தேன், எல்லாத்துக்கும் சளி காய்ச்சல்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. சன்சிக்கு நேற்று வந்து ஊசி போட்டு வந்தோம், இங்கே பாருங்க அப்படியே யூனிஃபார்ம் கூட கழட்டில் ஊசி போட்டு வந்து அப்படியே படுத்து தூங்குனா இப்போ சரியாயிடுச்சு. நல்லா குட்டிக்கும் சரி. இங்கே திரும்பி பாருங்க, ரெண்டு பேரும் சரியாயிடுச்சா சளி காய்ச்சல்? இனி பணிக்கு போகாதீங்க, முதல்ல கதவை சாத்துங்க. வெளியில் போய் பனியில் ஆடித்தான் முதல்ல சளி காய்ச்சலே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கிச்சனில் வந்து மறுபடியும் கிச்சனை வந்து எம்டி பண்ணிட்டேன். பாத்திரம் கழுவுறது வந்து வெளியே போய் போய் கழுவ முடியல, அதனால் கழுவுறது மட்டும் இந்த சிங்கில் கழுவிக்கலாம். மீதி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து எம்டி பண்ணியாச்சு. இப்போ தான் டைல்ஸ் ஒட்டியாச்சு, பெயிண்டிங்கும் பண்ணிட்டீங்க, சீலிங்கும் அடித்தாச்சு. அப்புறம் ஏங்க நீங்கள் வந்து கிச்சனை எம்டி பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கிச்சன்லேயே கொண்டு வந்து எல்லா திங்ஸையும் வச்சிடலாமல்ல மாப் போட்டு விட்டுட்டு அப்படின்னு தானே நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறது எனக்கே தெரியுது. ஒரு சின்ன சர்ப்ரைஸ், கபோர்டு அடிக்கிறதுக்கு வர சொல்லியிருக்கேங்க. சரி, கையோட கபோர்டு வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. கபோர்டு அடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அவங்க வந்து வர்றதுக்கு. சரி, கையோட கபோர்டையும் அடிச்சுட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திங்ஸ் எல்லாம் எதுவுமே வைக்கலை. கபோர்டு அடிக்கிறவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து வச்சு சமைக்கிறேன்னா சமைங்க, கிச்சனில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் அப்படியே கபோர்டு வந்து அடிச்சு விட்டுக்கிறோம், அப்போதைக்கு மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வந்து இல்லை கண்ணு, நான் வெளியவே வச்சு சமைக்கிறேன், உங்களுக்கு எம்டியாகவே கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து கபோர்டு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் வந்து சீக்கிரமாகவும் அடிச்சு விடுவீங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேனுங்க. அதனால் எம்டியே பண்ணியாச்சு. கபோர்டு அடிக்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கிச்சன் அடிக்க சொல்லிடலாம், அதுக்கப்புறம் மற்ற ரூம்ஸ் எல்லாம் வந்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து எம்டி பண்ணியாச்சு. கீழே வந்து மாப் போட்டு விடணும், ரெண்டு இல்லைனா மூணு முறை இந்த கிளாத் எல்லாம் எடுத்துட்டு மாப் வந்து போட்டு விடணும். இப்போ கிச்சன் வந்து இங்கே இருக்குது, இப்படி செட் பண்ணியாச்சுங்க. இந்த பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பெரிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து வெளியில் நான் வந்து பழைய இடத்துல இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து செட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சுட்டு போகிறேன். வச்சுட்டு இன்றைக்கே வந்து பழைய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் உள்ளே வச்சு கழுவ முடியாது இல்லைங்களா, அதனால் இங்கே நிலப்பண்ணைகிட்ட வச்சு கழுவி ரெண்டு கட்டில் போட்டு கமுத்தி காய வச்சிடலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு முறை கூட்டி விட்டுற போகிறேன். கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து வைக்க போகிறேன். அப்படியே செஞ்சுட்டே வேலையை செஞ்சுக்கிட்டே பார்க்கலாங்க. அந்த பெரிய பாத்திரத்தையெல்லாம் கொண்டுட்டு வந்து வெளியில் வச்சு நம்ம வந்து கழுவிடலான்னு நான் வந்து பிளான் போட்டிருந்தேன், ஆனால் அது வந்து நடக்கலைங்க. இந்த இடத்த கூட்டி முடிச்சது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கதவெல்லாம் போடுறதுக்காக கார்பெண்டர் வந்து வந்துட்டாங்க. வெளியில் பாத்ரூமு, உள் பாத்ரூமு, ரெண்டு பெட்ரூமு, கிச்சனு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து போடங்காட்டி ஒரு மட்டும் மேலே காரை வந்து ஏறிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கதவு வந்து நல்லா போட முடியலை. கதவு வந்து கொஞ்சம் அறுத்து போடணும், அதுக்காக வந்து கார்பெண்டர் வந்து வந்துட்டாங்க. சரி ஓகே, அவங்க வந்து அவங்க அது இங்கே பாட்டுக்கு வேலை செய்யட்டும், நம்ம பாட்டுக்கு இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில் வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா பாத்திரங்களையும் பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டு வந்து வெளியில் வந்து வச்சுட்டேன். அவங்களும் அந்த சைடில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து வேலை செய்யலான்ட்டு வந்துட்டேன். ஹாலில் இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்ததால் ஹால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து எம்டி ஆயிடுச்சு. ஹாலையும் வந்து நீட்டாக கூட்டி விடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இன்னும் மாப் போடாமல் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு கிச்சனை வந்து இந்த இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு, அதாவது அந்த சாக்கு பையெல்லாம் வந்து எடுத்துட்டு, பெயிண்ட் அடிக்கிறதுக்காக சாக்கு பை வந்து போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு கிச்சனை வந்து மாப் போட்டு விட்டலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்து வந்திருக்கணுங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவாமல் இருந்ததுங்க. சிங்கில் இருந்தது, கிச்சனில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டு இங்கே கழுவி ஒரு கட்டல் வழியாக கமுத்திட்டேன். அப்படியே இந்த சைடு வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா
இந்த பெரிய பெரிய பாத்திரத்துல எல்லாம் தண்ணி வந்து மோந்து வச்சிட்டோம் நிலப்பண்ணையில இருந்து. ஏன்னா இப்ப வந்து தண்ணி வந்துகிட்டு இருக்குது, நிலப்பண்ணை வந்து ஃபுல்லா இருக்கும், அந்த டைமிங்ல மோந்து வச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக மோந்து வச்சாச்சு. மீதி பாத்திரங்கள் எல்லாம் கழுகணும், வெயில் வரட்டும், அதுக்கப்புறம் நல்லா கழுவி வெயில்ல வந்து காய வைக்கணும் இல்லைங்களா, அதனால வெயில் வந்ததுக்கு அப்புறம் கழுவிக்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்த பெரிய பாத்திரத்துல தண்ணி வந்து பிடிச்சி வச்சிருக்கேன் எல்லா பாத்திரத்துலயுமே. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வச்ச பாத்திரம்லாம் இருக்கு, இனிமே தான் அதெல்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணணும். கதவு போடுறவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு அரிச்சு வச்சிருக்கேன், தயிர் வந்து உர ஊற்றி வச்சது இருக்குது, நேற்று வச்ச பருப்பு குழம்பு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன். சாப்பாட்டு பக்கம் அதிகமாக போகலை, ரெசிபிஸ் அதிகமாக அது இதுவும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா வேலை வந்து செய்ய முடியாது, அதனால் வந்து சாப்பாடு இவ்வளோதான் சிம்பிளாக விட்டாச்சு. அப்படியே நம்ம வீட்டு தோட்டத்து பக்கம் போனாங்க, காயெல்லாம் இந்தளவுக்கு இருந்தது, அறுவடை பண்ணிட்டு வந்தாச்சு. சும்மா இந்த வீட்டு தோட்டத்தையே காட்டிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கும் கடுப்பாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து காட்டலை. நல்லா மூணு சுரக்காய், பெரிய பெரிய சுரக்காயாக மூணு சுரக்காய் இருந்தது. பீக்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் இந்தளவுக்கு காய் வந்து பீக்கங்காய் வந்து இருந்தது. அவரைக்காய் வந்து பொரியலே செய்யலாம், இந்த தட்டை வர அடுத்து இந்த வர இந்த ரெண்டுமே வந்து இந்தளவுக்கு கிடச்சிது. கத்திரிக்காய் வந்து பாருங்கள் ஆறு காய் இருக்குது. இதுதான் வந்து நம்ம வீட்டு தோட்ட அறுவடைகள், இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணிட்டு வந்தாச்சுங்க. எல்லாத்துக்கும் சளி காய்ச்சல், அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி ஒரு பெரிய குண்டா வழியாக தண்ணி காய வச்சு வச்சாச்சு. சாப்பாடு வந்து விசில் வந்ததுன்னா சாப்பிட்லாம். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மாப் போட்டு விட்டுட்டேன் ஃபுல்லாகவே. உங்கள் அண்ணா வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா கிச்சனில் அந்த சிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி இருந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஹச்சிஎல் வச்சு, அது வந்து க்ளீன் ஆகுது. ஹாலில் இருந்த அந்த பெரிய பெரிய பொருளெல்லாம் வந்து எடுத்து வைக்காட்டி ஹால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. கிச்சனோட கதவு வந்து எடுத்துகிட்டு போய் வெளியில் கொண்டுட்டு போய் பெயிண்ட் அடிக்கணும், இப்போ வந்து அதையும் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஹால் வந்து மேக்ஸிமம் எம்டி ஆகிடுச்சு. அடுத்து இந்த ஒரு ரூமு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஜ கஜன் இருக்குது. பாத்திரங்களையெல்லாம் கழுவி காய வச்சுட்டு இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு லோடு வந்து போடணும், அந்த நாலு லோடு வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உள் பெட்ரூமும் க்ளீன் பண்ணுறதுக்கு வரலாம் அப்படின்னு இருக்கணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் மேட்டெல்லாம் வந்து போட்டு விட்டுருந்தேன், ஓடி முடிச்சிருச்சு, இன்னொரு மூணு நிமிஷம் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்டெல்லாம் வந்து ஓடிடுச்சு, இதை கொண்டுட்டு போய் காய போட்டுட்டு மீதி இருக்கிற இந்த துணிகளையுமே வந்து இன்னொரு மூணு நாலு லோடு வந்து போட்டு விடணும். இன்றைக்கி ஃபுல் டே கொஞ்சம் பிஸியாக வேலை செஞ்சோம்னா பட்டன்னு சுறுசுறுப்பாக வேலை செஞ்சோம்னா மேக்ஸிமம் வேலைகள் வந்து முடிஞ்சிடுங்க. இப்போ மேட்டெல்லாம் கொண்டுட்டு போய் காய போட்டுறேன். வெயில் பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்குது, மேட்டெல்லாம் இங்கே துவைச்சு காய போட்டேன் மிஷினில் போட்டு, ஒரு லோடு நல்லா காஞ்சிடுச்சு மிஷினில் துவைச்சதால. அப்படியே இந்த சைடில் நம்ம காரக்களத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருந்தது இல்லைங்களா, எல்லாமே கழுவி கமுத்தியாச்சு. வெயிலில் காயட்டும் தண்ணி வடியட்டும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலான்னு கழுவி கமுத்தியாச்சுங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே தண்ணி வந்து வடிகிற மாதிரி குப்புற கமுத்தி வச்சுருக்குது. அப்பா இதெல்லாம் கழுவி முடிக்கிறதுக்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. காலையில் சாப்பிடலை, ஃபஸ்ட்டு இதெல்லாம் கழுவி கமுத்திட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்ட்டு சாப்பாடே சாப்பிடாமல் கழுவி கமுத்தினோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா பாத்திரமும் கழுவி கமுத்திருக்கு, பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாமே. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணாத குட்டி பாத்திரங்கள் எல்லாமே கலந்துருக்கு, அதாவது வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் கிடையாது, யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் அங்கே இருக்குது, மீதி எல்லாமே கழுவி கமுத்தியாச்சு. எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுச்சுங்க. கழுவி கமுத்திட்டு தான் சாப்பிடவே போனோம். நல்லா பெரிய பாத்திரங்களில் தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருந்தோம், இன்னொரு இந்த ரெண்டு பாத்திரம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. சரி ஏதாவது சாமான வரும் கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டில் இருக்கிற தண்ணியும் கீழே ஊற்றிட்டு காய வச்சுக்கலான்னு விட்டாச்சு. இப்போ சாப்பிட்டது கையோட கழுவ முடியல, டயர்டாக போச்சு, அப்படியே தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு. இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது பாத்திரங்களெல்லாம் இங்கே இருக்குது. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 11 போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்டோம், சாப்பிட்டு அப்படியே படுக்கலாம் அப்படின்ட்டு ஹால்லேயே படுத்தாச்சுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் தான் அந்த கழுவி காஞ்ச பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும். நான் சன்சி ஹஸ்பண்ட் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி காரவாசல் வழியே அப்படியே கமுத்திட்டேங்க. இப்போ தான் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கதவெல்லாம் கட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து வந்துட்டாங்க, வேலை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கீழே மட்டும் கட் பண்ணால் போதுங்க, இப்போ வந்து வெளியில் பாத்ரூம்க்கு வந்து கதவை வந்து கட் பண்ணி போட்டாங்க. இதே போலயே உள் பாத்ரூம்க்கு உள் பெட்ரூம் எல்லாத்துக்குமே வந்து கட் பண்ணி போடணும். இந்த வெளியில் இருக்கிற பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா
கதவு வந்து பிளைனாக இருக்குது. இதுக்கு வந்து அந்த வால் ஸ்டிக்கர் வந்து விற்கும் இல்லைங்களா, அது வந்து வாங்கி ஒட்டலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது அது போல் வந்து கதவுக்கெல்லாம் வால் ஸ்டிக்கர் வந்து வாங்கி ஒட்டியிருந்தீங்கன்னா, ஏதாவது ஒட்டியிருந்தா ஏதாவது ஐடியாஸ் வந்து இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை வந்து ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். பார்க்கறதுக்கு பிளைனாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக இந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட அத்தை வந்து வந்தாங்க. இவங்க வந்து உள் பாத்ரூம் வந்து கதவு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே பாப்பா இவங்க அத்தை எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மூணு பேரும் சாப்பிடட்டும் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டேன். உட்காந்துட்டு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள் பெட்ரூமோட கதவு, இதுக்கெல்லாம் வந்து இன்னுமே வந்து பெயிண்ட் வந்து அடிக்கணுங்க. இப்போ வந்து கதவு வந்து கட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னும் பெயிண்ட் அடிக்கலை கதவு ஜன்னல் எதுக்குமே. இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஜாக் வந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா உழைச்சிக்கிட்டு இருக்கானே, வெளியில் போய் பார்ப்போன்னு பார்த்தா என்னோட தம்பி வந்து வந்திருந்தான். பேண்ட் ஷர்ட்டு ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் மேலேறி தாண்டதுக்கு போனான், மண்லையெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தான். அவன் கால்லையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மண்ணாக இருந்தது. அதனால் என் மேலே தாண்டாதடா தாண்டாதடான்னு அவனை கீழே போட்டு பரட்டிக்கிட்டு அவனை விட்டு ஓடுறதுக்கே பார்த்துக்கிட்டே இருந்தான் மணி. ஆனாலும் நம்ம ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா விடவே இல்லை, அவன் மேலே வந்து தாண்டதுக்கு ரெடிலியாகவே இருந்தது. ஒரு குச்சியை வந்து எடுங்காட்டி அப்புறம் அதுக்கு கம்முன்னு ஓடிடுச்சு. மணி வந்துட்டு அப்புறம் எந்த அளவுக்கு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாமே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தான். சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு வந்து கிளம்பலான்னு கிளம்புனா பாப்பா ரெண்டு பேரும் வண்டியில் வேகமாக மேலே ஏறி போய் உட்காந்துக்கிட்டாங்க. மாமா நாங்களும் அம்மாயி வீட்டுக்கு வரோம், எங்களுக்கு வந்து ஹாஃப் இயர் எக்ஸாம் லீவ் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு பாப்பா ரெண்டு பேரும் மேலே ஏறி வண்டியில் உட்காந்துக்கிட்டாங்க ஊருக்கு வந்து போகிறேன்ட்டு. நிறைய பேர் வந்து நீங்கள் ஒருத்தரே வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அம்மா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ வந்து அம்மா வந்து இங்கே இல்லை, அம்மா வந்து தேனி போயிருக்காங்க. ஹரிதா வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக சிஏ எக்ஸாம் எழுதுறதுக்காக தேனி வந்து போயிருந்தான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அம்மா வந்து ஹரிதாவை கூட்டிக்கிட்டு வர்றதுக்காக தேனி வந்து போயிருந்தாங்க. போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் மருமகள் கூட தேனி கூட தேனியில் வந்து இருந்துட்டு இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வர்றாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் மணி வந்து வந்திருக்கான். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு பாப்பா ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டான். சாயந்தரம் மணி வந்து வந்ததால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாள் ரோடு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாமே எடுத்து வச்சேங்க. இன்னும் எந்தெந்த பொருள் எதெல்லாம் இருக்குதுன்னு தெரியலை, அப்படியே எடுத்து வச்சு ஒரு சிலையை போட்டு மூடிட்டோம். இது வந்து நாளைக்கு தான் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்து பிரித்து எல்லா வேலைகளும் செய்யணும். நாங்கள் வீட்டு வேலை முடிக்கிற வரைக்கும் இந்த இடம் வந்து ஃப்ரீயாகவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து வச்சுட்டே தான் இருக்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு முடிச்சிருக்கோம். பாத்திரமெல்லாம் எடுத்தாந்து வச்சாச்சு. பாப்பா ரெண்டு பேரும் மாமா வந்ததால் அம்மாயி வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் வந்து போகலான்ட்டு இருந்தேன், வீட்டு வேலை வந்து இருந்ததால் என்னால் வந்து போக முடியலை. சரி நாளைக்கு வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு இருந்துட்டேன். நாளைக்கு சண்டே, நாளைக்கு போய்க்கலான்னு இருந்தாச்சு. இங்கே வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்டியாக செஞ்சிட்ருக்கோம். ஆ நாட்டுக்கோழி, ஆமாம் நாட்டுக்கோழியில் சிக்கன் பிரியாணி எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு மாமாவுக்கு மூணு பேர்த்துக்கும் செஞ்சு சாப்பிட்டு காலையிலேருந்து பயங்கர வேலை டயர்டாக இருக்குது, அதனால் வந்து நல்லா செஞ்சு சாப்பிட்டு தூங்கணும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கணுங்க. சமையல் கூட செய்யலை. எந்தெந்த பாத்திரங்கள் எதுக்குள்ளே போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ரெடியாக வச்சுட்டேன் கிச்சனில், மேலே லாஃப்டில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு. கபோர்டு அடிக்க வர்றவங்ககிட்ட வந்து நான் கேட்டுட்டேன் ஆல்ரெடி, மேலே லாஃப்டில் வந்து பொருள் வந்து வச்சுட்டா நீங்கள் வந்து கபோர்டு அடிக்க முடியுமா, இல்லை நான் பொருட்கள் எல்லாம் கீழேயே வச்சுருக்கட்டுமா அப்படின்னு. அந்த பையன் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, அக்கா நீங்கள் வந்து வச்சுருங்க மேலேயே, அதுக்கு மேலே தான் பீடிங் வந்து வரும், எந்த குப்பையும் வராது, நீங்கள் வந்து வச்சிருங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்டில் வந்து வச்சுட்டேன். பாதி திங்ஸ் எல்லாம் வந்து கவர் போட்டு வச்சுட்டேன். கவர் போட்டு வச்சுட்டா அதுக்குள்ளே வந்து குப்பையெல்லாம் போகிறதில்ல, அதனால் கவர் போட்டு வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர்ல பெரிய பெரிய ரெண்டு ட்ரம் வந்திருக்குது பாத்தீங்களா, அதுக்குள்ள எல்லாம் குட்டி குட்டி பாத்திரங்கள் இருக்குது. அதாவது தேவையில்லாத நம்ம அதிகமா யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதுவும் வந்து இருக்குது. இட்லி பாத்திரம், பெரிய குக்கர், அந்த இடியாப்பம் புளிகிறது அப்படி இப்படின்னு பெரிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் கிச்சன்ல ஒரே ஒரு லாஃப்ட்ல மட்டும் வச்சுட்டேன். இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. சண்டே இன்னும் கொஞ்சம் இருந்த பேலன்ஸ் வேலைகளும் செஞ்சு முடிச்சாச்சு. இனி அடுத்த வீடியோவில் கபோர்டு வந்து அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கபோர்டு அடிச்சுட்டா முடிஞ்சுதுங்க. கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 இல்லைன்னா 4 நாள்லேயே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கபோர்டு அடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கேட்ட ஹோம் டூர் வந்து சூப்பராக போடணுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.